மூன்றாம் வகுப்பு இந்த குழந்தையாளிய எஸ்எஸ்கேவி சாலம் ஆரம்ப பள்ளி பாப்பாக்குடி திருவள்ளி மாவட்டத்தில் வகுப்பறையிலே மூன்றாம் வகுப்பில் வந்து தமிழ் பாடம் நம்ம வந்து நான்காம் பாடம் மழை நீர்ங்கிற பாடம் நடத்தி முடித்தோம். இப்ப இந்த மழை நீர் பாடத்தில் இருக்கிற வலுவூட்டும் செயல்பாடாக நம்ம என்ன செய்ய போறோம், ஆன்லைன் கல்வி ரேடியோட இந்த வகையில நம்ம கேட்க போறோம். கேட்கலாமா மாணவர்களே? இப்பொழுது அதே போல நம்ம என்ன செய்ய போறோம், வகுப்பு ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறோம். அதுல வந்து நம்ம வந்து ஆன்லைன் www.kalvi-radio.com டைப் பண்ணிட்டு அந்த இதை ஹோம் பேஜுக்கு நம்ம உள்ள போனோம்னா அது என்ன செய்யும்னா மூன்றாம் வகுப்பு உள்ள கண்டென்ட் நம்ம எடுக்க போறோம். மூன்றாம் வகுப்புல இப்போ வந்து நம்ம வந்து மழைநீர் பாடத்தில் உள்ளதான் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். அதுல வந்து மழைநீர் பாடம் இந்த பாடப்புத்தக பகுதின்னு இருக்கும். இந்த பாடப்புத்தக பகுதியில தமிழ் தமிழ்ல கிளிக் பண்ணோம்னா என்ன செஞ்சிடும், உள்ள போகும். உள்ளே போகும்போது நமக்கு வந்து அனைத்து ஆடியோக்களும் நமக்கு இருக்கும் உள்ள. இப்போ லெசன் ஃபோர் தான் நம்ம வந்து தமிழ் பாடம் இப்போ படிச்சிருக்கோம். நம்ம லெசன் 4 இந்த லெசன் 4 நம்ம என்ன செய்யறோம், அப்படி தொட்டோம்னா என்ன செஞ்சிடும், அதுக்குள்ள ஆடியோ நமக்கு. அன்பார்ந்த மாணவர்களே, நம் ஆன்லைன் கல்வி ரேடியோ www வந்து மழை நீரை பத்தி உள்ள பாடங்களை நமக்கு மாணவர்களுக்கு ஒரு வலுவூட்டும் செயல்பாடாக இருக்கலாம். பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மூன்றாம் பருவம் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் பாடம் மழை நீர் பத்தையன் 24 24 எடுத்துட்டீங்களா? மழை நீர் வெள்ளம் ஓடியே வீணாய் அனைத்து தமிழ் பாடங்கள் இங்கிலீஷ் சேர்ந்தது என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம வந்து இதில் எடுத்து மாணவர்களுக்கு வலுவூட்டும் செயல்பாடாக புக் பயிற்சி என்ன செய்யலாம் நம்ம கொடுக்கலாம், வாசிப்பு பயிற்சி கொடுக்கலாம். அனைத்து விதமான கலெக்ஷனும் ஆன்லைன் கல்வி ரேடியோவில் இருக்கிறது. நம்ம வந்து இதை பயன்படுத்தி மாணவர்களுக்கும் நம்ம வகுப்புறை சூழலுக்கும் பயன்படுத்த அனைவரையும் கேட்டுக்கொண்டு இந்த உரையை விடுகிறேன். நல்லா இருந்துச்சாடா படிக்கிறதுக்கு உங்களுக்கு? எப்படி ஆன்லைன் கல்வி ரேடியோ பயன்படுத்த நல்லா இருக்குமா உங்களுக்கு? டெய்லி வீட்டில் வச்சு கேப்பியா? ரைட், ஓகே, நன்றி.